சார், என்னாச்சு சார்? ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ கடவுளே, எனக்கு நீ தான் உதவி செய்யணும். நினைச்சாலே கை காலெல்லாம் நடுக்குது. ஏன் சார், நீங்க இந்த அளவுக்கு பயப்படுறீங்கன்னா என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அட, நீங்க வேற கேள்வி மேல கேள்வியா கேட்டி என் பயத்தை அதிகப்படுத்துறீங்க. சரி, கேளுங்க கேளுங்க. சரி, நானே சொல்றேன். நம்ம கிட்ட நேஷனல் செக்யூரிட்டியோட டாப் ஃபைல் வந்திருக்கு. அந்த ஃபைலை வீனஸ் சிட்டியோட ஹெட் குவார்டர்ஸுக்கு அனுப்பியாகணும். நம்ம எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. தேச துரோகிங்க பார்வையெல்லாம் நம்ம மேலதான் இருக்கு. அதனால வீனஸ் சிட்டிக்கு கொண்டு போக வேண்டிய இந்த ஃபைலை பத்திரமா கொண்டு போறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுங்க சார். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. அப்படி சந்தேகம் வந்தா பாதி வழியிலேயே ஃபைலை தூக்கிட்டு போயிடுவானுங்க. சார், உங்களுக்குன்னு ஒரு புது சார்ட்டர் பிளேன் வந்திருக்கு. அதில் நாம டெஸ்ட் ஃப்ளை உடனே பண்ணி ஆகணும். நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க தாராளமா உங்க ஐடியாவை சொல்லுங்க. இவன் நம்ம ஆளுதான். இதுல நாம என்ன பண்ண போறோம்னா, இதுல நாங்க உங்க ஃபேமிலிய பிளைன்ல டெஸ்ட் ட்ரைவ் கூட்டிட்டு போறதுக்காக கூட்டிட்டு போக போறேன். மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ஃபேமிலியோட நான் ஜாலி ரைட் போக போறேன். ஆனா நாம ஃபைலோட நேரா வீனஸ் சிட்டில போய் லேண்ட் ஆக போறோம். பிரபாதம், அற்புதம். கடவுளே, எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. இந்த ஐடியாவால யாருக்கும் சந்தேகம் வராது. பர்மிஷன் பேப்பர்ல நான் உடனே சைன் பண்றேன். இந்தாங்க இந்த பிரீஃப் கேஸ வாங்கிக்க. இதுலதான் டாப் சீக்ரெட் ஃபைல் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். அடவா, நீதான் பாத்துக்கணும். தேங்க்யூ சார். நான் உங்க ஃபேமிலிய வீட்டுல இருந்து கூட்டிட்டு போறேன் சார். பேந்தர் வந்துட்டாரா? சார், சீஃப் மினிஸ்டர் தேவோட பியூன் வந்திருக்கா சார். விஷயம் என்னன்னு சொல்லு ராமு. நல்ல பிளான் தான். ஒன்னு வேணும்னு முடிவு பண்ண பின்னாடி யோசிச்சு முடிவு பண்ணுவோம். முன்னாடி தப்பு பண்றதுல நாங்க கில்லாடி, தப்பு பண்றதுல நாங்க கில்லாடி. என்னன்னு தெரியல, ரேவா இன்னும் வரல. எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். இப்போ எங்க அப்பா என்ன கொஞ்ச நேரத்துக்கு சீஃப் மினிஸ்டரோட ஃப்ளைட்ல ஒரு ரவுண்ட் அடிக்க கூட்டிட்டு போக போறாரு. கங்கிராட்ஸ் ரேவா, விஷ் யூ லக். நல்லா போய் என்ஜாய் பண்ணிட்டு வா. என்னைக்காவது ஒரு நாள் எங்களையும் கூட்டிட்டு போக சொல்லு. பாய் பாய். மம்மி, அங்க பாருங்களே எவ்வளவு பேர்ட்ஸ். ஹலோ பைலட், என்ன கொஞ்சம் பாரு. இந்த பக்கம், இந்த பக்கம் சொல்றது நல்லா கவனி. இங்க பாரு பைலட், அவசரப்பட்டு எந்த முடிவை எடுக்காத. ஒன்னு வேணும்னு முடிவு பண்ண பின்னாடி யோசிச்சு முடிவு பண்ணுவோம். முன்னாடி தப்பு பண்றதுல நாங்க கில்லாடி, எப்பவுமே நாங்க கில்லாடி. அதோ அங்க பாரு, அந்த மலைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஏர்ஸ்ட்ரிப் இருக்கு. அதுல பிளைன் ஈஸியா இறக்கலாம். அந்த இடத்துல பிளைனை லேண்ட் பண்ணிட்டு அந்த டாப் சீக்ரெட் ஃபைலை என்கிட்ட கொடுத்துடு. அவ்வளவுதான், நீ தாராளமா பறந்து போகலாம். அப்படி பண்ணல. நிச்சயமா முடியாது, கொடுக்க முடியாது. ஃபயர் பண்ண ஆரம்பி. அந்த டாப் சீக்ரெட் ஃபைல் யார் கையிலும் கிடைக்க கூடாது. சொல்றது புரிஞ்சது இல்ல? அப்படி யார் கையிலயாவது கிடைச்சதுன்னா அப்புறம் நம்ம கதையெல்லாம் ஒரே அடியா முடிஞ்சு போயிடும். அந்த பிளேனை அடிச்சு காலி பண்ணு. உள்ள இருக்கிற சூட்கேஸ் எனக்கு வேணும். காலி பண்ணு. Damn!
ஷிவா, நான் ஏதாவது பண்றேன், நீ கவலைப்படாத. ஆடி யூடி, நீங்க லட்டு சிங் சார கூட்டிட்டு உடனே வேதாஸ் மவுண்டனுக்கு போங்க. ஆனா என்னாச்சுன்னு முதல்ல சொல்லுப்பா. அங்க ரேவா, இதை உடனே லேண்ட் பண்ணி ஆகணுமே. என்ன பாக்குறீங்க? போய் அவங்கள தேடி கண்டுபிடிங்க. என்னானாலும் சரி, அந்த பேக் எனக்கு கிடைச்சாகணும். அம்மா, இங்க என்ன நடக்குது? அவங்க எதுக்காக நம்மள அட்டாக் பண்றாங்க? அவங்க ஏதோ ஒரு சீக்ரெட் டாக்குமெண்ட் பத்தி பேசினாங்களே, என்ன அது? சாரி, இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். விஷயம் என்னன்னா, இனி சைக்கிள் ஹெலிகாப்டர் மோட்ல பறக்க வைக்க முடியாது. என்னோட பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. பேட்டரியை கொஞ்சம் சேவ் பண்ணி வைக்கணும், அப்பதான் பின்னாடி யூஸ் ஆகும். கீழே இறங்கிட போங்க, முதல்ல அந்த பையனை பிடிச்சிட்டு வாங்க. அப்படி அவங்க கிட்ட என்ன டாலன்ட் இருக்குன்னு நானே பாக்குறேன். நான் தான் சொல்றேனேப்பா சாரு, ஒரு வேலை விஷயமா வீனஸ் சிட்டிக்கு போயிருக்காரு. அவர் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும்ப்பா. சரி வாயுடி, நம்ம எப்படியாவது சிவா கிட்ட போயிடலாம். இன்னைக்கு என் மூளை எப்படின்னு நான் காட்டுறேன். உங்களுக்கு சூப்பரான சுட சுட ஒரு நியூஸ் காத்துட்டு இருக்கு. உங்க சேனலோட டிஆர்பி ஜம்முனி ஏற போது பாருங்க. விஷயம் என்னன்னா, ஒரு பைலட் டாப் சீக்ரெட் ஃபைல காப்பாத்த தன்னோட உயிரையே பணைய வச்சிருக்காரு. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு ஒரு குடும்பத்தையும் கூட்டிட்டு போயிருக்காரு. அவங்க எல்லாரும் உயிருக்கும் இப்ப ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்ல, கெட்டவங்க அவங்களை ஃபாலோ பண்ணி இப்ப போய்கிட்டு இருக்காங்க. இப்ப ஒவ்வொரு நிமிஷமும் படக் படக்குன்னு போக போகுது. வில்லனுங்க அவங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு அந்த சீக்ரெட் ஃபைல் கிடைச்சிருமா? இல்லனா அந்த பைலட் அந்த சீக்ரெட் ஃபைல மீட்டு நம்ம ஊருக்கு கொண்டு வருவாரா? சிவா அதுக்கு உதவி செய்வானா? யோசிங்க, சொல்லுங்க. இதுல என்ன யோசிக்கிறதுக்கு இருக்கு? இது அற்புதமான ஸ்டோரி. வாங்க உடனே கிளம்பலாம். கவலைப்படாதம்மா. சீஃப் மினிஸ்டர் சார் என்ன சொன்னாருன்னா, என்னானாலும் சரி இந்த ஃபைல் வேற யார் கைக்கும் போக கூடாதுன்னு சொன்னாரு. என்கிட்ட ஒரு உதவி கூட கேட்டாரு, ஆனா இப்போ இப்படி ஆயிடுச்சு. அவங்க இங்க வரதுக்கு முன்னாடி சிவா இங்க வந்துட்டானா? உங்க போனை கொடுங்க, நான் சிவாக்கு கால் பண்றேன். சிவா, நீ எங்க இருக்க? நான் மலைக்கு பக்கத்துல வந்துட்டேன் ரேவா. ஆனா ஒரு நாலு பேர் இப்ப என் முன்னாடி கன்னோட நின்னுட்டு இருக்காங்க. அவங்க தான் அட்டாக் பண்ணது. இப்ப எங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. நீ மலைக்கு அந்த பக்கம் இருக்க. நாங்க மலைக்கு இந்த பக்கம் இருக்கோம். சிவா சீக்கிரம் வந்துரு.